வணக்கம் இந்த வீடியோவில் ஜோலாஃப் ரைஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ஒரு நைஜீரியன் ஃபேமஸ் ஃபுட் ரெசிபி ஏற்கனவே ஒரு ஜோலாஃப் ரைஸ் ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா நானாக ஓனாக ப்ரிப்பேர் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பண்ண போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு மட்டன் ஸ்டாக் ரெடி பண்ணிடுறேன் ஒரு குக்கரில் மட்டன் வச்சுருக்கேன் இதுக்கு உப்பு மஞ்சள் தூள் கறி பவுடர் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்றேன் மட்டன் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் இதிலிருந்து மட்டனை தனியாக தண்ணி தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் மட்டன் நல்லா வெந்துடுச்சு இப்போ இந்த மட்டன் மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன் எனக்கு இந்த தண்ணி தான் தேவைப்படுது இப்போது இந்த வேக வச்ச எல்லா தண்ணியுமே நான் ஜோலா ஃப்ரைஸ்க்கு சேர்க்க போகிறதில்ல பாதி தான் சேர்க்க போகிறேன் மீதி பாதியை அந்த மட்டன் சமைக்கும் போது நான் த யூஸ் பண்ணிக்குவேன் ஏன்னா எல்லா தண்ணியுமே ஜோலா ஃப்ரைஸ்லையும் யூஸ் பண்ணிட்டா மட்டன் கிரேவி செய்யும்போது டேஸ்டே இருக்காது அதனால் நான் பாதி பாதி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி நான் கான் கொஞ்சம் எடுத்துரு கான் எடுத்திருக்கேன் இது வந்து பச்சை கான் இதிலேருந்து முத்தையெல்லாம் உதிர்த்து வச்சுக்க போகிறேன் அடுத்து கொஞ்சம் கேப்சிக்கமும் கட் பண்ணி வச்சுக்க போகிறேன் தக்காளி வெங்காயம் பூண்டு ஒரு நாலு பல் அப்புறம் இந்த ஊர் மிளகாய் ஒரு ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் பழுத்த மிளகாய் கேப்சிகம் எடுத்திருக்கேன் கேப்சிகம் வந்து க்ரீன் கலரில் தான் என்கிட்ட இருக்குது ரெட் கலராக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் ஏன்னா கலர் அப்போ தான் நல்லா கிடைக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே கட் பண்ணி அரைச்சி வச்சுக்கணும் ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன் இந்த அரிசி பார்த்தீங்கன்னா நைஜீரியன் அரிசி இதுதான் நான் இன்றைக்கி இந்த ஜோலா ஃப்ரைஸ்க்கு யூஸ் பண்ண போகிறேன் ஏன்னா இதுதான் நல்லாயிருக்கும் வச்சுருக்கேன் அப்புறம் அரைச்சி இந்த பேஸ்ட்டு வச்சுருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இல்லாமல் டொமேட்டோ பேஸ்ட் கொஞ்சம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஃப்ரை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு கார்ன் கேப்சிகம் ஆனியன் மூணையும் எடுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் கேப்சிகம் கார்ன் ஆனியன் மூணையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன் கடைசியில் தான் அதை மறுபடியும் ஆட் பண்ணணும் அடுத்து அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இப்போ ஆனியனை ஃப்ரை பண்ணுறேன் அடுத்து நான் அரைச்சி வச்சிருந்து அந்த விழுதை ஊற்றுறேன் இது வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் நல்லா வாசம் போகிற அளவுக்கு கம்ப்ளீட்டாக குக் பண்ணிக்கணும் பச்சை மாசம்லாம் போய் நல்லா குக் ஆகிடுச்சு அடுத்து இதில் டொமேட்டோ பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இப்போ கறி பவுடர் சேர்த்துக்கிறேன் நான் ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும்போது கொஞ்சம் கறி பவுடர் சேர்த்து தான் வேக வச்சிருக்கேன் அதனால இப்போ கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் அடுத்து இதில் மட்டன் வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கிறேன் எந்தளவுக்கு அரிசிக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நான் அரிசியை சேர்த்துக்கிறேன் சாப்பாடு ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு அடுத்து இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிரேஃபிஷ் பவுடர் சேர்த்துக்கிறேன் இந்த ஜோலா ஃப்ரைஸை பற்றி ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் போன வீடியோலேயே ஷேர் பண்ணியிருக்கேன் அதோட அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்பட்டவங்க பார்த்துக்கோங்க ரைஸ் ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு இப்போ கடைசியாக கொஞ்சம் தைம் சேர்த்துருக்கேன் அப்புறம் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ண அந்த வெஜிடபிள்ஸையும் உள்ளே போட்டு ஒரு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிட போகிறேன் அவ்வளோதான் ஜோலா ஃப்ரைஸ் ரெடி ஆகிடும் ஜோலா ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள்